நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இஸ்ரேலை சேர்ந்த ஒரு செய்தியாளர் மக்கா நகரில் உள்ள புனித தலங்களுக்கு விஜயம் செய்துள்ளமை பாரியளவிலான சர்ச்சையை ஏற்படுத்தி இருப்பதாக அரபு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இஸ்ரேல் நாட்டிலிருந்து ஒளிபரப்பாகும் சேனல் 13 என்ற செய்தி நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற கில் தமாரி என்ற செய்தியாளர் புனித மக்கா நகரிலும் மக்கா நகருக்கு அருகில் உள்ள இஸ்லாமிய புனித தலங்களுக்கும் விஜயம் செய்திருக்கின்றமையும் அவர் அது தொடர்பாக வெளியிட்டிருக்கின்ற காணொளிகளும் பாரிய அளவிலான சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றன. குறிப்பாக முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள உலக முஸ்லிம்களின் முதலாவது புனித தலமாக கருதப்படுகின்ற புனித மக்கா நகருக்குள் இவர் எவ்வாறு நுழைந்தார் என்பது பற்றி பாரிய விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன. சேனல் 13 என்ற செய்தி நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற கில் தமாரி என்ற இந்த செய்தியாளர் தாம் கஅபத்துல்லாவுக்கு அருகில் காரொன்றின் மூலம் பயணிக்கின்ற காட்சியை தன்னுடைய ட்விட்டர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருந்தார். இவரை அழைத்துச் சென்ற கார் ஓட்டுநரின் முகம் மறைக்கப்பட்டிருப்பதையும் நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பிரசாரத்தை மேற்கொண்ட இடமாக கருதப்படுகின்ற புனித அரபா மைதானத்திற்கு இவர் செல்லும் காட்சியும் சர்வதேச ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றன. இதற்காக இவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அரபுலகில் வாழுகின்ற முஸ்லிம் இளைஞர்கள் பாரிய அளவிலான கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தமாரி கில் என்ற இந்த செய்தியாளர் தன்னுடைய ட்விட்டர் சமூக வலைதளத்தில் இவ்வாறு கூறியிருக்கின்றார். இந்த விஜயத்தை நான் மக்கா நகருக்கு மேற்கொண்டமை முஸ்லிம்களையோ எந்த ஒரு நபரையோ காயப்படுத்துவதற்காக அல்ல என்றும் இந்த வீடியோ காட்சியின் மூலம் எவருக்கும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குமாயின் அதற்காக தாம் ஆழமாக மன்னிப்பு கூறுவதாகவும் புனித மக்கா நகரின் அழகையும் முக்கியத்துவத்தையும் எடுத்து காட்டுவதற்காகவே தாம் இந்த நகரத்திற்கு விஜயம் செய்ததாகவும் அவர் இவ்வாறு அறிவித்திருக்கின்றார். பாதுகாப்பு கடுமையாக்கப்பட்டு மக்கா நகருக்குள் எவ்வாறு ஒரு யூதனுக்கு நுழைவதற்கான வாய்ப்பு கிடைத்தது என்பது பற்றி பல்வேறு தரப்புகளும் இணையதளங்களில் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இதே போன்று மற்றொரு அதிர்ச்சிக்குள்ளான செய்தியை நாம் இணையதளங்களில் பார்வையிடக்கூடியதாக இருந்தது. இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த யூத ரப்பி ஒருவர், அதாவது இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த யூத மதகுரு ஒருவர், உஹது யுத்தம் இடம்பெற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையான ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடங்கியிருக்கின்ற இடத்திற்கு சென்று யூதர்கள் வேதத்தை வாசிப்பதை அவதானிக்க கூடிய ஒரு புகைப்படமும் தற்சமயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான யூதர்களும் யூத மத குருக்களும் முஸ்லிம்களினுடைய புனித தலத்திற்கு தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் எவ்வாறு நுழைய முடியும் என்று சர்வதேச இஸ்லாமிய ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் காணப்படாத நிலையில் எவ்வாறு இவ்வாறான யூதர்கள் அந்த இடங்களுக்கு நுழைய முடியும் என்று அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். சவுதி அரேபியா இஸ்ரேலுடனான உறவுகளை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் நிர்வாகம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற நிலையில் சவுதி அரேபியாவின் விமான பரப்பை பயன்படுத்துவதற்கு சவுதி அரேபிய அரசாங்கம் இஸ்ரேல் விமானங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றமை முக்கிய அம்சமாகும். முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வழிகாட்டலின் கீழ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், மொரோக்கோ, சூடான் ஆகிய நாடுகள் இஸ்ரேலுடனான உறவுகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளதை நாம் ஞாபகமூட்டுவது அவசியமாகும். ஆனால் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ள இவ்வாறான முஸ்லிம்களின் புனித தளத்திற்கு எவ்வாறு யூதர்களுக்கு நுழைய முடியும் என்று தொடர்ச்சியான சந்தேகங்களும் கேள்விகளும் இணையதளங்களிலும் சர்வதேச ஊடகங்களிலும் முன்வைக்கப்பட்டு வருகின்றமை முக்கிய அம்சமாகும்.